The Kanavan Manavi Kadaila, Ula Naravanga and Angle Sariaha Purinjolan Solitanal Puduan Uruk, Nidana Mana Velakam and Lakatevi Arak. In the Nidana Mana Velakam, Edelemen and Alau Kumiria Asapakura, Edeleme, Alau Kumiria, Edel Papanamatako Brad. Nan Kanavan I recreate in Grazaka, Nan Nenekira the Lion Manavi Sayolom. Mulutsa, Nutukunuri, and I will put the Gepa on Anakorum. Ipuri or Kanavani, Edubaka Gurade, or Manevi, Nanaki, Elate, and Avapa Sengizaranum. In the name of Edubaka Gurat. Nama Edubaka, Edubaka, Amba, the Nurvida, Edubaka, Ambatin and Divina, Ambatin Alivina, Pirikan Suna, Amba Tana, and Apia Santos, but go to Povendia. Manilodi of Alkaila, Yende Aponalum. குறைகளை நாங்க பார்த்து கொண்டிருந்தோம்டா நிறை இருப்பது தெரியவே தெரியாது நிறைகளை பார்த்து சந்தோஷப்பட நம்ம கற்றுக்கொள்ளணும் இது எல்லா விஷயத்துக்கும் தேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உலக விவகாரங்களில் உங்களுக்கு மேல உள்ளவங்க நீங்க பார்க்காதீங்க கீழ உள்ளவங்களை பாருங்க அப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு விளங்கும் பொருளாதாரத்துல எனக்கு மேல உள்ளவனை பார்த்தா அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லை அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லை என்று சொன்னா பில்கேஸ் மின்ற அளவுக்கு எனக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை தீராது உலகத்துல நான் தான் ஒன்றாவது ஆண்டு வந்தா கூட அதுக்கு பிறகு அந்த ஒன்றாவது இடத்தை தக்க வெச்சுக்கறோன்ற அதுக்காக நான் உழைக்க வேண்டிய நிலைமை வரும் எனவே அதுல முடிவு கிடையாது எனவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கீழ உள்ளவங்களை பாருங்க குறை எவ்வளவு குறையுதுன்னு பார்க்காதீங்க எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பாருங்க அத பார்த்து திருப்தி பட்டு கொள்ளுங்கங்கற ஒரு அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க இந்த அடிப்படையில் ஒரு கணவனோ மனைவியோ எதிர் தரப்பாரிடத்துல நாம எதிர்பார்க்கிறது 100 இருக்கும்னு ஆசைப்படாதீங்க ஏண்டா எங்களால கூட நாங்க விரும்புற மாதிரி நடந்து கொள்ள இயலாது நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புறேனோ 100 என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியாது நீங்க என்ன செய்யணும்னு விரும்பறீங்களோ 100 நீங்க விரும்புற மாதிரி உங்களால செய்ய இயலாது உங்களாலயே நீங்க விரும்புற மாதிரி வாழ முடியாதுங்கற போது உங்களோட மனைவி நீங்க விரும்புறத எல்லாத்தையும் செய்யணும் நீங்க ஆசைப்பட்டீங்கடா நீங்க விரும்புற அவளத்தையும் அவ நிறைவேற்றுறதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கடா அது சாத்தியம் இல்ல ஒரு ரோபோவா இருந்தா நாங்க இருந்த கட்டளை எல்லாம் செஞ்சிட்டு போகும் ஏன்னா அதுக்கு கொடுக்கிற அந்த உத்தரவுக்கு ஏப்ப அது செயல்படும் ஆனா அவங்க ஆசா பாசம் உள்ள எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு உயிர் எனவே நாங்க விரும்புறத முழுசா அவங்க செய்வாங்க செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது மனைவியின் நாம் விரும்புற மாதிரி முழுசா 100 என மாப்பிள்ளை இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது ஒரு அளவு நம்ம விரும்பக்கூடிய நலவுகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த நலவை பார்த்து நாங்க திருப்தி பண்ணிக்கொண்ட பழக வேண்டும் அப்படி நாங்க பழகிட்டோம்னு சொன்னா கணவனுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப குறைவா தெரியாது வெறுப்போடு பார்க்கும்போதுதான் இது கணவன் மனைவிக்கு மட்டுமில்ல உலகத்துல நாங்க யார வெறுப்பா பாக்குறோமோ அவங்கள சின்ன சின்ன பிழைகள் கூட எங்களுக்கு பெரிய பிழையா தெரியும் அது யாரா இருந்தாலும் சரி உலகத்துல நாங்க யார நேசத்தோட பாக்குறோமோ அவங்களோட பெரிய பிழைகளும் எங்களுக்கு சின்னதா தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க எங்களோட சொந்த பிள்ளைகள் நிறைய தப்பு செய்வாங்க தப்பு செய்யற நேரம் அவங்க மேல அடிக்கொண்டு கோபம் வருது அந்த கோபம் அந்த சில நொடிகள் தாண்டதுக்கு அப்புறம் மனசுல இருக்குதா ஒருவேளை தவறு செஞ்ச பிள்ளைக்கு அடிச்சாலும் படுக்கும் போது நம்ம பார்த்து கவலைப்படுறோம் சில நேரங்கள்ல கண்ணீர் விடுறோம் என்னன்னு சொன்னா அவங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பால அவங்க செய்யற பிழை எங்களுக்கு பெருசா தெரியாது எனவே அல்லாஹ் தந்த இந்த அன்பை நாங்க மனசுல ஆழமா பதிஞ்சு கொண்டோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை எங்களுடைய உள்ளத்துல ஏத்திக்கொள்ளாம இருந்தோம்னு சொன்னா மனைவியினுடைய பெரிய தவறுகள் எங்களுக்கு பெருசா தெரியாது சின்ன தவறையும் பெருப்பிக்கிற போக்கு வராது கணவன் மேல அவருடைய நலவுகள் இருக்குது எங்கிறது நலவுகளையே நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம்னு சொன்னா அவர் விடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா தெரியாது நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை உண்டாக்கிட்டோம்னு வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேல அதிருப்திகளை உண்டாக்கிட்டோம்னு வைங்க அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க பொண்டாட்டிய பிடிக்கலன்னு சொன்னா சும்மா போகும்போது கால் தட்டிப்பட்டாலும் என்னடி உதஞ்சிட்டு போறாங்கன்னு கேட்பாங்க அது தட்டிப்பட்ட மாதிரி தெரியாது வேணும்னு தான் உதஞ்ச நீ வேணும்னு தான் இதை உதஞ்சிருப்பாய் சில நேரங்களில் மாப்பிளமாருக்கு கையில் இருக்கக்கூடிய சாமான் தவறி கீழே விழுந்துடும் அது கொஞ்சம் எடுன்னு சொன்னா என்ன கீழே குனிய வைக்கணுன்றதுக்காக இவர் போட்டிருப்பாரு என்ன பணிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலை செஞ்சிருப்பாரு அது ஏன்னு சொன்னா நம்ம அவங்கள வெறுப்போட பாக்குறோம் அன்போட பாக்குறோம்னு சொல்லிச்சுன்னா சொல்லாமலே எடுத்துக் கொடுக்கக்கூடிய மனநிலை வரும்
எனவே நாங்க அதாவது என்ன மனநிலையை கொண்டாடணும் சொல்லினா கணவன்ட்ட என்னென்ன நலவுகள் இருக்குது மனுஷன் தானே என்ன விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மனைவிட்ட இன்னும் இவ்வளவு நன்மை இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளை இருக்குது இதை நாங்க அந்த அவங்க மேல உள்ள அந்த மதிப்பு மரியாதைய அன்ப குறைய விடாம நாங்க பாத்துக்கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டுட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யினா கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை ஏத்துறதுக்கான இடமா அன்பு குறையும் போது அப்படியே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போகும் அதுக்கு பிறகு பிழை இல்லாத விஷயங்களும் பிழையாக தெரியும் சிரிச்சதை பார்த்தா கிண்டல் பண்ண மாதிரி தெரியும் சும்மா இருக்கிறத பார்த்தா முறைக்கிற மாதிரி தெரியும் அப்ப இது வித்தியாசம் வித்தியாசமான உணர்வுகளை உண்டாக்கு எனவே இதுல நம்ம கவனமா இருக்கணும் மனைவி மேல உங்களுக்கு கொஞ்சமா கோபம் வருதுன்னு சொன்னா அந்த நேரம் அவன் மேல அனுதாபப்படுறதுக்கு ஏதாவது நீங்க பாத்துக்கங்க பரவாயில்லையே இவ எனக்காக இன்னும் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யறாவ எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படி ஏதாவது ஒரு பரிதாபத்தை நீங்க உண்டாக்கி கொடுங்க அப்படி உண்டாக்கலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிரும் ஏன்னா உங்க நிம்மதிங்கிறது உங்க மனைவியுடைய கையில இருக்குது அவ கொஞ்சம் உங்களுக்கு தொல்லதாராம வச்சுட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும் எனவே எங்களுடைய வாழ்க்கை அதாவது நிம்மதி இருந்துட கூடாதுன்னு சொல்லி சொன்னா சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா யஃப்ரக்கு மோமினத்தன் இதா கரிய மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர் மூமினான எந்த ஒரு ஆணும் மூமினான தன் மனைவியை அவனிடத்துல காணப்படக்கூடிய குறைகளுக்காக விட்டுட வேண்டாம் இதா கரிய மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர் அவட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க விருப்ப கண்டா அவட்ட திருப்தியான விஷயங்கள் இருக்குதே அதை நீங்க நினைச்சு பாருங்க வெறுப்பையே தவறையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும் நீங்க அந்த இது உலக வாழ்க்கையில யார் மேலையும் எங்களுக்கு அதிகமா வெறுப்பு வருதுன்னு சொன்னா அவங்க மேல உள்ள நலவுகளை நாங்க நினைச்சு பார்க்கணும் ஏன்னு சொன்னா வரம்பு மீறி அன்பு வைக்கிறதும் வரம்பு மீறி வெறுப்பு வைக்கிறதும் ஒரு மூமியினுடைய பண்பா இருக்காது யார் மேல நீங்க அன்பு வைக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க வெறுக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க ஒருவர் மீது அன்பு வைக்கிறதா இருந்தா அளவா அன்பு வைங்க ஏனென்றால் நீங்க யாரை இன்று நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரி ஆகலாம் உங்க எதிரி இருக்கிறார் எதிரியோடு நடந்து கொள்கிற போது அளவோட எதிர்ப்பை வெளிப்படுத்துங்க ஏனென்றால் அவர் அவங்களுக்கு எதிரியா இருக்கிற ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர் ஆகலாம் அந்த நண்பனாக ஆக முடியாத அளவுக்கு வாசல அடைக்கிற அளவுக்கு முரட்டுத்தனமா நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டிடாதீங்க என்று அடிப்படையில் நபிசலா சொல்றாங்க எனவே இது எங்களுடைய அன்றாட எல்லா வாழ்க்கைக்கும் இது எங்களுக்கு தேவையானது கணவன் மனைவி விஷயத்துல எத்தனை நாங்க பார்க்கணும் குறைய காக்கும் போது குறையே நினைச்சிட்டு இருக்காம நிறைகளை பார்த்துட்டு திருத்தி பண்ணிக் கொடுங்க பரவாயில்லை இன்னென்ன விஷயத்துல குறை இருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள்ல நலவு இருக்குது என்கிற அளவுல திருப்திப்பட கற்றுக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தராங்க.